திராவிட மாடல்னா இவங்க திராவிடம்னு கட்சி வச்சிருக்கிறதுனால திராவிட மாடலுங்கிறாங்க. அந்த மாதிரி எந்த வித மாடலுமே இது வரைக்கும் கிடையாது. இந்த தண்ணியை விற்கிறதுக்கான முயற்சியில இப்ப திருப்பி இறங்கிட்டாங்க. அரசு என்ன செய்யல இது வரைக்கும்? சுண்டல் மிச்சர் எல்லாம் இனிமே அடுத்தபடியா இவங்க டிஎம்கேல யாராவது ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சா அதையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். மெயின் ஷாப்ல நம்ம நாட்டுல நம்ம வீடு கட்டுறவன் பூரா கிரஷர் தூள் சாம்பலை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க இதனை தவிர்த்து எதுக்கு வந்து கேரளா ஆந்திராவுக்கு இங்க இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் கடத்தணும்? இந்த மாதிரி கடத்துறதுனால பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. இவங்க வந்து இப்ப ஒயின் ஷாப்ல நல்ல சரக்கு வித்தா அவன் கள்ளச்சாரையும் குடிக்க போறான். சாதனை ஆட்சின்னு யாரு சொல்லணும்? மக்கள் தான் சொல்லணும். அவரு சொல்லிக்கிறாரு சாதனை ஆட்சின்னு. அவங்க ஆளுக்களே எல்லா மாவட்டத்திலயும் அங்கங்க போர்டு வச்சுக்கிறாங்க. சார் வணக்கம். புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி கடந்த 12 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் வருவதற்கான காரணம் என்ன? அரசியல் ஆர்வம் வர்றதுக்கு காரணம் அங்கங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள், அரசு துறையில உள்ளவங்க அப்புறம் லஞ்சம் வாங்குறது, அரசாட்சி செய்யறவங்களே சரியா அரசாட்சியை நடத்தல, அதனால புதுசா யாரையாவது ஒருத்தரை மூணாவது அணியா நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு தீவிர முயற்சியில நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். இதுக்காக பாமகல இருந்து வெளியில வந்தவர் வேல்முருகன், விக்ரமராஜா, வெள்ளையன், மேல்மருவத்தூர் அன்பழகன், மதுரை மிஷன் ஆஸ்பத்திரி சேதுராமன், தமிழருவி மணியன், ஜி கே வாசன், வசந்தன்கோட ஓனரு, விவேகானந்தா காஃபியோட ஓனரு, இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை சந்திச்சு சந்திச்சு பேசணும். இந்த மாதிரி புதுசா ஒருத்தர் கொண்டு வரணும் வாங்கன்னு. அவங்க யாருமே தனியா கட்சி ஆரம்பிச்சு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. கட்சிங்கிற பேர்ல இருந்துகிட்டு நீங்க தொழில் பண்ணிக்கிறதா ரெடி அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இருந்துட்டாங்க. அதனால நானே ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சேன், புதிய தலைமுறை மக்கள் கட்சின்னு. இதுக்கு நம்ம அந்த பஸ் கட்டணத்துக்கெல்லாம் வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டங்கள் நம்ம செஞ்சோம். அந்த மாதிரி மக்களுக்கு எதையாவது முயற்சி செய்யணும்னு பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கொள்ளையடிக்கிற ஒரே முயற்சியில இருக்கிறதுனால இதுல எதுவுமே செய்ய முடியாதனால இப்ப வர்ற காலங்கள்ல ஸோ அடுத்து பிஜேபியோட நம்ம இணைஞ்சு செயல்படலாங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம அந்த புதிய தலைமுறை கட்சியில இருந்து நம்ம பிஜேபியில போய் இப்ப ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த புதிய தலைமுறை கட்சி வந்து பிஜேபியோடு இணைவதற்கான காரணம் என்ன? இப்ப புதிய தலைமுறை கட்சி வந்து இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேருமே சரியில்லைன்னு மூணாவது கட்சியை உருவாக்க முயற்சித்தோம். அதுல நம்மளால பின்னடைவு ஏற்பட்டு வர்றதுனால இப்ப இந்த டிஎம்கே கவர்மெண்டை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். இவங்களால கேள்வி கேட்க முடிஞ்சதுனால நம்ம அவங்களோட கட்சியில இருந்தா நம்மளும் இந்த அநியாயம் பண்ணக்கூடிய கட்சியில கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நல்ல மனிதரா வளர முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பிஜேபியில இணைஞ்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து 2 ஆண்டுகளை நிறைவு செய்துட்டாங்க. அந்த 2 ஆண்டுகள் வந்து திருப்தி தரக்கூடியதாக சிறப்பானதாக இருக்கிறதா? ஏன்னா திராவிட மாடல் அப்படின்ற ஒரு சொல்லாடலை உருவாக்கி இந்தியா முழுவதும் கொண்டு போவதற்கான செயல்பாடுகள் இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில இவங்களுடைய 2 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? இவங்க திராவிட மாடல்னா இவங்க திராவிடம்னு கட்சி வச்சிருக்கிறதுனால திராவிட மாடலுங்கிறாங்க. அந்த மாதிரி எந்த வித மாடலுமே இது வரைக்கும் கிடையாது. இவங்க திராவிட மாடல்னு சொல்லிட்டு இவங்க விற்கக்கூடிய ஒயின் ஷாப்ல இவங்களோட கம்பெனியில உருவாகக்கூடிய சரக்குகள் தான் அதிகமா விற்பனை ஆகுது. அதுல இன்னும் எம்ஆர்பி விட இவங்க கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் கூட விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல அமைச்சரை கேட்டா அந்த மாதிரி நாங்க எந்த காசுமே வாங்கல அப்படிங்கிறாங்க. ஆனா கார்டு மூலமா வாங்கினவங்களே சோ பணம் கூட கொடுத்து வாங்கியிருக்கத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த எதிரமே நான் தப்பு பண்ணதான் நான் ஒத்துக்கிற சரித்திரமே கிடையாது. சோ அது மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு தடவையுமே 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு ஒரு பாட்டிலையும் கூட விலை வச்சா எத்தனை கோடி இதனால அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இதை பூரா வந்து இவங்க ஆட்சியாளருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இதை பூரா எடுத்துட்டு போறாங்க. இதை யாருமே கேட்கறது கிடையாது. இந்த கலர் தண்ணி வித்து தான் இந்த காசை எடுக்கிறாங்களே தவிர இது கூடவே டிஎம்கே கம்பெனியிலே தயார் பண்ணக்கூடிய தண்ணி பாட்டில விற்கணும்னு இவங்க சட்டத்தை போட்டு அந்த தண்ணி பாட்டிலுமே விலை கூட வச்சு விற்பனை செஞ்சு சாதாரண தண்ணியிலுமே விலை கூடுதலா விற்கிறாங்க. இந்த தண்ணியை விற்கிறதுக்கான முயற்சியில இப்ப திருப்பி இறங்கிட்டாங்க. அரசு என்ன செய்யல இது வரைக்கும்? சுண்டல் மிச்சர் எல்லாம் இனிமே அடுத்தபடியா இவங்க டிஎம்கேல யாராவது ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சா அதையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். மெயின் ஷாப்ல சோ வருமானம் பண்றதுக்கு வழியை மட்டுமே அரசு பாக்கிறது தவிர நாட்டை திருத்துற வழியில எதுவுமே செய்யல. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கடுமையா மறுத்திருக்காரு. எந்த ஒரு கடையிலையும் நாங்க வந்து அதிக தொகைக்கு விற்பனை செய்யல அப்படின்னு சொல்றாரு. செய்தியாளர்கள்ட்ட சவால் கூட விட்டாரு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியை சார்ந்த குடிமகன்கள் அதை வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அது நடைமுறைக்கும் அமைச்சருடைய பேச்சுக்கும் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்வதற்கும் செய்வதற்குமான வித்தியாசங்கள் நிறைய திராவிட மாடல்கள் இருக்குது. இது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்க? அதை இந்த திராவிட மாடல்னு சொல்றதை தவிர அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா பழைய ஆளுங்க தான். இவங்க இந்த ஊழல்ல
இந்த ஊழல செஞ்சுட்டு நான் செய்யலைன்னு சொல்றதுதான் வேலை. வழக்கு போட்டா கூட அந்த வழக்குல இவங்கதான் திருப்பி ஜெயிப்பாங்க. மக்களே எவ்வளவு பேர் வீடியோ எடுத்து வீடியோவில் காட்டி காமிக்கிறாங்க, நாங்க விலை கூட கொடுத்து வாங்கியிருக்கோம்னு சொல்லி. இந்த கூடுதல் அவன் வந்து கேள்வி கேட்டா அவனுக்கு சரக்கு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. இப்போ அவன் இன்னும் ஒரு நாலு கடை அலையணும், இதுக்காக கொடுக்குற காசை கொடுத்துதான் அலையணும் அரசாங்கத்துக்கு. இன்னொரு 10-20 சேர்த்து கொடுப்போங்கிற முறையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசு பண்றதுக்கு நல்லாவே இல்லை. ஆவின்ல வந்து குடிநீர் விற்பனை செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இது வந்து திமுக நிர்வாகிகளால் நடத்தப்படக்கூடிய குடிநீர் ஆலைகள்ல இருந்து இந்த நீரை விற்பதற்கான ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆவின்ல ஏற்கனவே வந்து பாலை சரியாக விநியோகம் செய்வதற்கான வழிமுறைகளை திட்டமிட வேண்டும் அப்படின்றதுனாலதான் அதுல தவறு செஞ்சுட்டாரு அப்படின்றதுனால தான் நாசரை நீக்கிட்டதா சொல்லப்பட்டது. தற்போது வந்திருக்கக்கூடிய அமைச்சரும் கூட குடிநீரை விற்பதற்காக கவனம் செலுத்த போறாங்களா, இல்ல வந்து பாலை வந்து முறையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பா போறாங்களா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும்போது ஆவில குடிநீர் விற்பதை நீங்கள் வரவேற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா எப்படி பாக்குறீங்க? இவங்க எல்லாம் வரவேற்கிறாங்களா எதிர்பார்க்கிறாங்களான்னு மக்களை யோசிச்சு பார்த்து இவங்க எந்த செயலுமே செய்யறது இல்ல. அவங்களுக்கு என்ன வருமானம் வருது அதை எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? அப்ப தண்ணீரை வந்து நம்ம ஒயின்ஷாப்ல மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குமே, ஆண்கள கொடுத்தா என்ன நல்லா விற்குமே? அதாவது ஒயின்ஷாப்ல வெறும் ஆண்கள் மட்டும்தான் அந்த தண்ணீரை வாங்குறாங்க, பால் கடையில கொடுத்தா பெண்கள் எல்லாருமே அதை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு இவங்க வந்துடுறாங்க. ஆண்களே மிச்சர் விற்கிறேன் பக்கோடா விற்கிறேன்னு சொல்லி அதையுமே போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன வெளியில மார்க்கெட்டிங் இருக்கோ அதை பூரா இவங்களே ஒரு ஆளை வச்சு தயார் பண்ணி இவங்களே அதை விற்பனை செஞ்சு இதுல வர லாபத்தை டிஎம்கே எடுத்துக்க பாக்குறாங்க. ஆண்டுதோறும் குடிநீருக்கான கட்டணம் அப்படின்றத பொதுமக்கள் அரசுக்கு செலுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது ஆவின்லையும் மற்ற துறைகள் மூலம் நீரை விற்பது வந்து அரசினுடைய நிர்வாக தோல்வியை காட்டுவதா தெரியலையா? கண்டிப்பா நிர்வாக தோல்வியை காட்டுது. அரசு வந்து தண்ணீரை முதல்ல விற்கிற வேலைக்கே போக கூடாது. இது கடந்த ஆண்டுகளாக ஒரு 20-30 ஆண்டுகளாக இந்த தண்ணீர் விற்பனை பெருகி விட்டது. இதை அவங்க பயன்படுத்தி இதுல இருந்து என்ன லாபம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே ஏகப்பட்ட 1000 கோடிக்கு வெளிநாட்டுல சொத்துக்களா வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் குமிக்கிறதுக்கான வழியை தான் அவங்க தேடுறாங்க. இல்ல கடந்த ஆண்டு லூலு மூலமாக ஒரு அந்நிய முதலீடு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலே இதுவரை அதுக்கான ஒரு எந்த ஒரு முறையான தொகையும் வந்ததா தெரியல. இப்பொழுது மீண்டும் வந்து சிங்கப்பூர் பயணம் சென்றிருக்கிறார், சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம். தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் உண்மையாகவே முதலீட்டை ஈர்ப்பதற்காகவா அல்லது இவர்களுடைய பணத்தை அங்கு முதலீடு செய்வதற்காகவா என்கின்ற கேள்விகள் அரசியல் ஆய்வாளர்களால் பல்வேறு தரப்பால் வைக்கப்படுகிறது. நீங்க வந்து இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இவங்க முதலீடு செய்யறாங்கன்னு சொல்லி அரசு பணத்துல போயிட்டு வர்றாங்க, இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போறாரா இல்ல அங்க இருக்க சொத்துக்களை வாங்குறதுக்கான வழியில என்ன முயற்சி பண்றாரான்னு தெரியல. உண்மையில நாட்டுக்கு நல்லது செய்யற மாதிரியே இவங்க நடக்கிறது இல்ல. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து உண்மையா இருக்காதுங்கிறது தான் எனக்கு தோணுது. தமிழை தமிழ் முழக்கத்தை ஒரு அடிப்படை கொள்கையாக கொண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவர்களுடைய ஆட்சியின் போது அண்ணா பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய தமிழ் வழி பொறியியல் பிரிவு வந்து மூடப்படுவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை வந்து நீங்க எந்த மாதிரியான பார்வையில பாக்குறீங்க? கலைஞர் அவர்கள் தமிழ் தமிழ் என்று தமிழுக்காக தான் வாழ்வதாக கூறினார்கள். அதனை பின்தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் தமிழ் தமிழ் என்று ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். ஆட்சியை பிடித்து விட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்லூரி அவங்க மூடுறாங்கன்னு சொன்னா இவங்க தமிழை வளர்க்குறாங்களா தமிழை மூடுறாங்களான்னு தெரியல. தமிழ் வளர்ப்பதற்கு உயிர் மூச்சா இருக்கக்கூடிய ஆட்சி என்றால் கண்டிப்பாக அதை மூடாமல் அதற்கு மக்களை சேர்த்து மாணவர்களை சேர்த்து படிக்கிறதுக்கு வழியிலேயே இவங்க ஈடுபட்டு அதனை மூடாமல் நடத்தினால தமிழ் என்று அர்த்தமாகும். தமிழ்நாட்டில் இருந்து கனி வளங்கள் முறைகேடாக பக்கத்து மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா நிறைய பரவிட்டு இருக்கு. தமிழக அரசு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது நீங்க எந்த மாதிரி கவனிங்க? வந்து ஆந்திரா கேரளால இருந்து போறாமே நமக்கு எதுவுமே பொருள் வர்றது கிடையாது. நம்ம நாட்டுல நம்ம வீடு கட்டுறவன் பூரா கிரஷர் தூள் சாம்பலை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க இதனை தவிர்த்து எதுக்கு வந்து கேரளா ஆந்திராவுக்கு இங்க இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் கடத்தணும்? இந்த மாதிரி கடத்துறதுனால பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. அரசு வந்து இது மாதிரி கொள்ளையடிக்கிறவங்களை எல்லாம் கைதி பண்றதோ இல்ல இந்த நடவடிக்கைகளை போகாம தடுத்து நம்ம தமிழ்நாட்டுல கட்டுறவங்களுக்கு தேவையான மண்ணுகளை கொடுத்தே உதவலாம். இதை தவிர்த்து இந்த அரசு தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சு மக்களை நாட்டையும் கேடாக்கிட்டு வர்றாங்க. தமிழக அமைச்சரவையில வந்து திரு உதயநிதி அவர்கள் விளையாட்டு இளைஞர் நலத்துறை அந்த பொறுப்புல வந்திருக்காரு. மாவட்டங்கள் தோறும் மைதானங்கள் அதாவது ஸ்டேடியங்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அவருடைய செயல்பாடுகள் ஏன்னா அனைத்து கட்சிகளுடைய பார்வையும் திரு உதயநிதி அவருடையதான் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா இல்ல எந்த மாதிரி செயல்படுறாரு நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை கொடுத்திருக்கிறதுனால
அவர் எந்த வழியில ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு அரசாங்க பணத்தை. அதுக்கு ஸ்டேடியம் கட்டலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அனைத்து மாவட்டத்திலும் ஸ்டேடியம் கட்டுறதுன்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 14 கோடி 15 கோடி, இதுல எத்தனை கோடி இவங்க ஒதுக்கிக்குவாங்க டிஎம்கேங்கிறது மக்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஆல்ரெடி இப்ப ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு ஸ்டேடியம் இடிஞ்சு விழுந்திருக்கு. சோ இவங்க தமிழ்நாடு முழுக்க கட்டி இப்படி இடிஞ்சு விழுந்து நம்மளோட மக்களோட வரிப்பணத்தை திங்கிறது தவறான காரியம். ஒழுங்கா செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டேடியம் கட்டுறத நிறுத்தினா நல்லது இந்த அரசுக்கு. சார், இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை ஒட்டிய மற்றொரு கேள்வி. சமீபத்துல பாத்தீங்கன்னா மரக்காணம் செங்கல்பட்டு பகுதிகளில் கள்ளச்சாராய சாவு வந்து ஏற்பட்டது. கடந்த 20 வருடங்களாக கள்ளச்சாராய சாவு தமிழ்நாட்டில் இல்லை. அனைத்து பகுதியிலும் டாஸ்மாக் சரக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் கூட இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவே பார்த்தது. தமிழக முதல்வர் 10 லட்சம் ரூபாய் நிவாரணங்களை அறிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க எப்படி கவனிக்கிறீங்க, என்ன என்ன கருத்து சொல்ல வரும்? இவங்க வந்து இப்ப ஒயின் ஷாப்ல நல்ல சரக்கு தான் கள்ளச்சாராயம் குடிக்க போறான். இவங்க விலையும் கூட வித்து சரக்குலையும் அதோட பவர் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க போறான். கள்ளச்சாராயத்தை குடிச்சு அவன் சாயிறான்னா ஒரு முதல்வர் என்ன செய்யணும்? குடிச்சவனையோ வித்தவனையோ எல்லாரையும் கைதி பண்ண விட்டுட்டு அவனுக்கே ஒரு 10 லட்சத்தை கொண்டு இவங்க நிதி வளர்க்கிறாங்க. இது தவறானது. மக்களோட பணத்தை நிதி வாங்குறதுக்கு முதல்வர் யார்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் நிதி கொடுத்திருக்க கூடாது. அப்படி தேவைன்னா இவர் கட்சி நிதியில கொடுக்கலாம்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. ஆனா கட்சி நிதியில இருந்து கொடுக்க கூடாது. இவரோட சொந்த நிதியில இருந்து இவர் என்ன வேணா பண்ணலாமே தவிர, ஏன்னா கட்சி நிதிங்கிறது கட்சியில இருக்கக்கூடிய மக்களோட பணம் தான். அது சொந்த நிதியில இருந்தா இவர் நிதியெல்லாம் வழங்கணுமே தவிர கட்சியிலேயோ அரசு பணத்தை இவர் கொடுக்கவே கூடாது. இது முற்றிலும் தவறானது. இது வந்து ஒரு சரியான ஆட்சியாவே எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில இவர் சாதனை ஆட்சின்னு சொல்லிக்கிறாரு. நடக்கிற விஷயங்கள் பூராமே தவறானதா இருக்கு. சாதனை ஆட்சின்னு யாரு சொல்லணும்? மக்கள் தான் சொல்லணும். அவரு சொல்லிக்கிறாரு சாதனை ஆட்சின்னு. அவங்க ஆளுக்களே எல்லா மாவட்டத்திலயும் அங்கங்க போர்டு வச்சுக்கிறாங்க. மேற்கொண்டு இப்ப 10வதுக்கு தண்ணீர் பந்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் படத்தையும் வச்சு அந்த தண்ணியே வைக்க மாட்டேங்கிறான். ஒரு வெயில் நேரத்துல கூட அதுல தண்ணி கேன் பூரா காலியா கிடக்கு. இந்த மாதிரி தண்ணீர் பந்தம்ங்கிற பேஸ்ல இவங்களோட பேனரை வைக்கிறதுதான் முழு முயற்சியா ஈடுபட்டு வர்றாங்க. நன்றி சார், உங்களுடைய நிறைந்த பணி சுமைகளுக்கு இடையில் ஒரு நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி சார், மகிழ்ச்சி. நன்றி.